வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரேகமா தமிழின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு பழைய காலத்து பாடல்களை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா கேட்பீங்க. அதே மாதிரி தான் இன்னையினுடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நான் பேச போற இசையமைப்பாளரை பத்தி நிறைய தகவல்கள் எடுக்கும்பொழுது, அந்த காலத்து பாடல்கள் எல்லாம் எவ்வளோ அர்த்தமுள்ள பாடலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் இப்போ கால இளைஞர்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையில இருந்திருப்பாங்களே அப்படின்ற ஒரு தோணலும் என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. சரி, இன்னைக்கு நான் யாரை பத்தி நிகழ்ச்சியில பேச போறேன்னா, ஜி ராமநாதன் அவர்களை பத்தி தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப அழகான பாடல்களை கேட்க போறீங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல் வரிகள்ல, டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல, அரசிலங்குமாரி திரைப்படத்திலிருந்து சின்ன பயலே இந்த பாடலை தொடர்ந்து, குமா சுப்பிரமணியம் அவர்களுடைய பாடல் வரியில பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து இன்பம் பொங்கும் இந்த பாடலை கேட்டு முடிங்க. சரேகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவை வார வாரம் இந்த நிகழ்ச்சியை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, உடனடியா சரேகமா தமிழ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈந்தவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, ஆசையோடு ஈந்தவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சேதி கேளடா, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா, சின்ன பயலே சேதி கேளடா. வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து
வெம்பி விடாதே நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. நீங்கள்
வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி அழகான பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ரசிச்சு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சரேகமா தமிழ்ன்ற யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுருக்கிறது சரேகமா தமிழின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க அஜய் ஹாசினி. இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னேன். அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ஜி ராமநாதன் மட்டும் கிடையாது, இசைக்கே ஒரு ராகநாதன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இளம் வயதிலிருந்தே அவர் வந்து இந்த ஹரிகதா காலட்சேபம், புராண நாடகங்கள் இதுல எல்லாத்திலையும் கலந்துகிட்டு பின்னணி இசை பாட்டு பாடி நிறைய பேருடைய மனசை கவர்ந்திருக்காரு. அப்படித்தான் அவருடைய இசை ஆற்றலை அவர் வளர்த்துட்டு இருந்தாரு. இப்படி இருந்த திரு ஜி ராமநாதன் அவர்களுக்கு எப்படி ஒரு இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல சரங்கதாரா இந்த திரைப்படத்திலிருந்து வசந்த முல்லை போலே இந்த பாடலை தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய பாடல் வரிகள்ல திருச்சி லோகநாதன் மற்றும் டாக்டர் சீர்காழி அவர்கள் பாடிய கப்பலோட்டிய தமிழன் படத்திலிருந்து வெள்ளிப்பனி மலையின் இந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது சரகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜி ராமநாதன் அவர்கள். இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும். ஓ, பாட வேண்டுமா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடுவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடுவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. மயங்கியே இன்புறும் அன்பேவா, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா, ஈடிலா உள்ளையே என் மனம் நாடுதே, ஈடிலா உள்ளையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடுவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, இந்திரவில் நீய சந்திர ஒளி நீய, இந்திரவில் நீய சந்திர ஒளி நீய, இடில உள்ளைய மனம் நாடுதே, இடில உள்ளைய மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இன்றைய சரேகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவின் சிறப்பு பகிர்வாக இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கள். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும்
கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வைத்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே, நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே, நம்மருள் வேண்டுவதும் மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. பனிமலையின் மீது உலவுவோம். அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். வெள்ளி பனிமலையின் நீர் உலாவுவோம். அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம். இன்னும் நிறைய பாடல்கள் கைவசம் இருக்கு, அது நீங்க கேட்கணும்னா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கிறது சரகமா தமிழின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி. இன்றைய சிறப்பான ஒரு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சிக்கு இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களை பத்தின நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். என்னதான் ஒரு இசையமைப்பாளராக ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும், பின்பாட்டு பாடி இந்த புராண நாடகங்கள் எல்லாத்திலையும் கலந்துகிட்டு தன்னுடைய இசை ஆர்வத்தை அவர் வளர்த்துக்கிட்டாலும், 1941 ஆண்டு திருச்சியில கவிஞர் பாபநாசம் சிவன் அவர்களுக்கு ஒரு இசை உதவியாளர் தேவை அப்படின்னு ஒரு சினிமா கம்பெனி விளம்பரம் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த ஜி ராமநாதன் அவர்கள் பாபநாசம் சிவன் அவர்களை நேரடியா சந்திச்ச போது, பாபநாசம் சிவன் அவரே எழுதி இசையமைச்சிருந்த உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ இந்த பாடலை பாடிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வேலை கேட்க போன ஜி ராமநாதன் அவர்கள் அதே பாட்டை இப்படியும் பாடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கர்நாடக இசையில வேறொரு ராகத்துல அதே பாடலை பாடி காமிச்சாரு. உடனே அவருக்கு ஒரு வேலை கிடைச்சது. சரி, இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் அவருடைய திறமைக்கு உண்டான பரிசாக இல்லை. இதை தவிர்த்து இன்னொரு ஒரு திறமையும் ஜி ராமநாதன் அவர்கள்கிட்ட இருந்ததை பார்த்து பாபநாசம் சிவன் அவர்கள் வியந்து அவருக்கு வந்து இசை உதவியாளராக வேலை கொடுத்தாரு. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து கேளுங்க. இது சரகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க அஜய் ஹாஸ்னி. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜி ராமநாதன் அவர்கள். வாங்க
ஒரு தனித்துவம் பெற்று வளர்ந்த திரு ஜி ராமநாதன் இசையமைப்பாளர் அவர்கள் இன்றைய சரேகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே தினமே, சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே அகழ்ந்திடுமே. சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே. சந்ததம்
பூவாசை தகதியில் உழன்றனை சந்ததம் மூவாசை தகதியில் உழன்றனை சமரச சன்மார்க நெறிதனை மறந்தனை சமரச சன்மார்க நெறிதனை மறந்தனை அந்தகள் வரும்போது அவனியில் யார் துணை அந்தகள் வரும்போது அவனியில் யார் துணை ஆதலினாயில்றேன் அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகழ்ந்திடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே கேட்டு முடிச்ச பாட்டு தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்களுடைய பாடல் வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி லீலா அவர்களுடைய குரல்ல மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து வாங்க மச்சான் வாங்க இந்த பாடலை தொடர்ந்து கே டி சந்தானம் அவர்களுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் அம்பிகாபதி இந்த திரைப்படத்திலிருந்து சிந்தனை செய் மனமே பாடல கேட்டீங்க. இது சரிகமா தமிழின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்கள் ஆர்ஜே ஹாஸ்னி. இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்ம பேசிட்டு இருக்கிறது ஜி ராமநாதன் அவர்களை பற்றி தான். ஜி ராமநாதன் அவர்கள் பாபநாசம் சிவன் அவர்கள் பாடிய ஒரு பாடலை கர்நாடக இசையில் அவருடைய பாணியில் பாடினதுனால அவருக்கு வேலை கிடைச்சது. ஆனால் அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, கைகளால் கட்டைகளை அமுக்கி ஹார்மோனியம் வாசிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கால்களாலேயும் செயல்படக்கூடிய டபுள் ஹார்மோனியம் அப்படிங்கிற இந்த வாத்தியத்தை வாசித்ததுனாலேயும் ஜி ராமநாதன் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது பாபநாசம் சிவன் அவர்கள்கிட்ட. தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் தியாகராஜ கீர்த்தனைகள், நாடக பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் அனைத்தும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கதம்பமாக அமைஞ்சிருந்த காலகட்டத்தில் தனக்குன்னு ஒரு பாணியில் இசையமைத்து தனித்துவம் பெற்று வளர்ந்தவர் ஜி ராமநாதன் அவர்கள். மேலும் அவரை பத்தி தியாகராஜ பாகவதர் என்ன சொல்லுவாரு அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள்ல பி சுஷிலா அவங்களுடைய குரல்ல தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்திலிருந்து நீ இல்லாத உலகத்திலே இந்த பாடலை கேளுங்க. தொடர்ந்து சரிகமா தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வார வாரம் இது மாதிரியான நிகழ்ச்சியை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனடியா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உன் முகத்தை பார்ப்பதற்கே கண்கள் வந்தன.
அந்த மலைக்கு ஏது அம்பை காட்டவே, இதயம் அந்த மலைக்கு ஏது அம்பை காட்டவே. பாடல் திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி அவங்களுடைய குரல்ல மந்திரி குமாரி திரைப்படத்திலிருந்து உலவும் தென்றல் இந்த பாடல கேட்டீங்க ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில. பேக் டு தி ஷோ, நீங்க கேட்டிருக்கிறது சரிகமா தமிழின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜி ஹாசினி. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜி ராமநாதன் அவர்களை பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த காலகட்டங்கள்ல தியாகராஜ பாகவதர் அவர்களால பாராட்டு பெறுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஜி ராமநாதன் அவர்களுடைய புகழ் எவ்வளவு தூரம் எட்டியதுன்னு சொல்றேன். ஏழுசை மன்னர் தியாகராஜ பாகவதர் அவர் ஒரு படத்துல நடிக்கிறார் அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர்கள் கால் ஷீட்டு கேட்கும் போது தியாகராஜ பாகவதர் என்ன சொல்வாராம் தெரியுமா? இசைக்கு பாபநாசம் சிவனையும் வசனத்திற்கு இளங்கோவனையும் முதல்ல ஒப்பந்தம் செஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்வாராம். அதே தியாகராஜ பாகவதர் பல வருடங்களுக்கு அப்புறம் இசைக்கு ஜி ராமநாதனையும் வசனத்திற்கு இளங்கோவனையும் முதல்ல ஒப்பந்தம் செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்வாராம். அதுதான் ஜி ராமநாதன் அவர்களுடைய பெருமை கண்ட புகழுக்கு முக்கியமான ஒரு காரணம். இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்கள் பாடிய உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து முல்லை மலர் மேலே இந்த பாடலை தொடர்ந்து உடுமலை நாராயண கவி அவர்களுடைய பாடல் வரிகள்ல எம் எல் வசந்தகுமாரி அவர்களுடைய குரல்ல மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து ஆடல் காணீரோ இந்த பாடலை கேட்டு முடிச்சிட்டு வாங்க. மறக்காம சரிகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக் இந்த ரேடியோ ஷோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பானே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பானே, முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வந்து போலே. கண்டேன் ஆதையினாலே,
மாறினதாலே எந்த முன்னாலே செம்பவழம் நெருங்க கண்டேன் எல்லாம் போனே. முல்லை மலர் மேலே மைக்கும் வந்து போனே. இசையமைப்பாளர்களுக்கே சினிமாவில் முதல் முதலாக பாடலை பாடிய ஒருவர் ஜி ராமநாதன் அவர்கள். இன்றைய சரிகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்கில் சிவலோகம் காட்டி வரகுண பாண்டியர்க்கு சிவலோகம்
வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்கிறது சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைய சிறப்பு விருந்தினராக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கேன் ஜி ராமநாதன் அவர்களை பத்தி தான். அவரை பத்தி சொல்ல சொல்ல நிறைய பேர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததை பத்தி நிச்சயம் சொல்லியே ஆகணும். அந்த காலத்துல தியாகராஜ பாகவதர் பாடல்களையே கோவில்கள்ல பாடிக்கொண்டிருந்த TM சவுந்தரராஜன் அவர்களுக்கு பட்டை தீட்டி வைரமாக ஜொலிக்க வைத்தவர் ஜி ராமநாதன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி பின்னணி பாடகர் TMS அவர்களே வந்து தூக்கு தூக்கி திரைப்படத்தினுடைய வெற்றி விழால என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சரீரத்தை நன்றாக பக்குவப்படுத்தி பாடி காட்டியவர் ஜி ராமநாத ஐயர் தான். அவருடைய மியூசிக்ல தான் நான் சிங்கம் மாதிரி பாடிட்டு இருக்கேன். பாடும் பொழுது பாட்டுக்கு சரீரத்தில் ஆண்மை வேண்டும் என்று அப்படித்தான் பாடி காமிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இல்ல? என்னதான் ஒரு பாடலை பாடும்போது ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நின்றுட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஆண்மைத்தனமான அந்த ஒரு மிடுக்கு இருந்தாதான் அந்த பாடல்கள்ல நிச்சயமாக அது வெளிவரும் அப்படிங்கறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. TMS அவர்கள் இவ்வளவு பெரிய பாராட்டை கொடுத்திருந்தாலும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களும் ஜி ராமநாதன் அவர்களை பத்தின ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிளவுன் சுந்தரம் அவர்களுடைய பாடல் வரிகள்ல டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்ல சக்கரவர்த்தி திருமகள் இந்த திரைப்படத்திலிருந்து சீர்மேவும் குருபாதம் இந்த பாடலை கேட்டு முடிச்சு அதுக்கு அடுத்ததாக தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்களுடைய வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில் காதவராயன் இந்த திரைப்படத்திலிருந்து வா கலாப மயிலே இந்த பாடலை தொடர்ந்து கேளுங்க. சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல நான் உங்க ஆர்ஜி ஹாஸ்னி. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜி ராமநாதன் அவர்கள். சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் தீர பிரதாபதானே தங்கத்து புலவர் பால தங்கத்தோடா பொற்பதக்கம் வங்கத்து பொன்னாளை பரிசளித்தார் எனக்கு இங்கில்லை என சொல்லி கழித்தார் இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டதார் அநேகர் சீரெழுத்து பாடிவாரன் நேரே அதற்கு ஓரெழுத்து பாடல் சொல்லிப்பாரே யானையை பிடித்து யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா ஆரம்ப கவி சொல்லுமே புலவா வீட்டு பூனை குட்டி காட்டில் ஓடி புலியை பிடித்து சின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா தற்புகழ்ச்சி பாடுகிறாயே புலவா அப்புறம் ஓஹோ சரிதான் பூதானம் கன்னிகாதானம் சொர்ணதானம் அன்னதானம் கோதானம் உண்டு பற்பல தானங்கள் இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள் பதில கொண்டாட்டே உடச்சரிமே ரெண்டா ஒன்னே ஜெயிச்சு தட்டுவேன் முண்டா அப்புறம் பறக்க விடுவேன் செண்டா ஜெயக்கொடி ஜெயக்கொடி பறக்குறி ஜெயக்கொடி வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே அன்ன சத்திரம் இருப்பது எதனாலே பல திண்ணை தூங்கி பதங்கள் இருப்பதாலே எப்படி பரதேசியாய் திரிவது அதனாலே அவன் பத்து வீட்டு சரி அவன் பத்து வீட்டு சோறு ருசி கண்டதாலே தம்பி இங்க கவனி தம்பி காதில் சூழுவது எவ்விடத்திலே கத்தறிவில்லாத மூட நெஞ்சகத்திலே புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது புகையும் நெருப்பும் இல்லாமல் எப்படி எரியும் நான் சொல்லிடுமா சொல்லு புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது பசித்து பாடும் மக்கள் பயிருகிறது உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது கத்தி இல்ல போடாலி இல்ல கிடப்பாரு இல்ல அதுவும் இல்லையா அப்புறம் பயங்கரமான ஆயுதம் அக்னி திராவமோ அது ஆயுதம் இல்லையே மாட்டேங்க சொல்லப்பா உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது
வாக்கலாபமயிலே மூடி நீ வாக்கலாபமயிலே ஓடு நீ வாக்கலாபமயிலே வந்தே கனிய மூதம் தந்தே மகிழ்ந்திடவே வா வந்தே கனிய மூதம் தந்தே மகிழ்ந்திடவே வாக்கலாபமயிலே மூடி நீ வாக்கலாபமயிலே பின்னணி குரல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னணி குரல் சீர்காழி கோவிந்தராஜன் தான் அப்படின்ற இந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்கியதும் ஜி ராமநாதன் ஐயர் அவர்கள் தான். அப்போது சீர்காழி அவர்கிட்ட ஜி ராமநாதன் அவர்கள் என்ன சொல்வார்னா, நல்ல பாட்டை கற்றுக்கோங்க, நல்ல குரல் வளம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, குரல் நல்லா பழகுது, அதனால் இன்னும் நிறைய பழகி அற்புதமான பாடல்களை கொடுங்க, உனக்கு ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜி ராமநாதன் அவர்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுக்கு பாராட்டையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் அழகழகான சூப்பர் ஹிட்டான பாடல்கள் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். அதையும் தொடர்ந்து ஒரு அழகான முக்கியமான செய்தியும்
இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் ஜிக்கி அவர்களுடைய குரலில் கோமதியின் காதலன் திரைப்படத்திலிருந்து அன்பே என் ஆராமுதே இந்த பாடலை தொடர்ந்து கா மு ஷெரீப் அவர்களுடைய பாடல் வரிகளில் ஜிக்கி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் நான் பெற்ற செல்வம் இந்த திரைப்படத்திலிருந்து இன்பம் வந்து சேருமா இந்த பாடலை தொடர்ந்து கேளுங்க. இது சரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜி ராமநாதன் அவர்கள். கிளாசிக் ரேடியோ ஷோவின் சிறப்பு பகிர்வாக இசையமைப்பாளர் ஜி ராமநாத் பாடல்கள். வந்து சேருமா எந்த வாழ்வு மாறுமா
தந்தை உள்ளம் மாறுமா, அன்பு கொண்ட காதலி துன்பம் தீர்த்தலாகுமா. எந்த துன்பம் தீருமா, தந்தை உள்ளம் மாறுமா, அன்பு கொண்ட காதலி துன்பம் தீர்க்கலாகுமா. ஷோ நீங்க கேட்டிருக்கிறது சரிகமா தமிழின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்ம நிகழ்ச்சியில ஜி ராமநாதன் அவர்களை பத்தி தான் நிறைய பகிர்வு உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். ராமநாத ஐயர் அவர்களுடைய பாடல்கள், வெற்றி பாடல்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா. மந்திரகுமாரி திரைப்படத்திலிருந்து வாராய் நீ வாராய், காவிரி திரைப்படத்திலிருந்து மஞ்சள் வெயில் மாலையில், அதுக்கப்புறம் தூக்கு தூக்கி படத்திலிருந்து சுந்தரி சௌந்தரி இந்த பாடல்கள், அதுக்கப்புறம் அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து சிந்தனை செய் மனமே, புதுமை பித்தன் திரைப்படத்திலிருந்து உள்ளம் ரெண்டு, இது போன்ற வெற்றி பாடல்கள் எல்லாம் இசையமைத்தவர் ஜி ராமநாதன் அவர்கள். சரி, அப்படி என்ன இன்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா, பல பேர் ஜி ராமநாதன் அவர்களை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் கேட்கிற உங்களுக்கு இது புதுமையா இருந்தா நிச்சயமா அது ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் தான். பிரபல நடிகர் எஸ் வி சேகர் அவங்களுடைய மகளான உமா மகேஸ்வரி ஜி ராமநாத ஐயர் அவர்களுடைய பேத்தி என்பது உண்மையான ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு நிறைய பாடல்கள் நீங்க ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவரை பத்தின நிறைய தகவல்களும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் சரேகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ல மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நபரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்களுடைய பாடல் வரிகள்ல ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவங்களுடைய குரல்ல வணங்காமுடி இந்த திரைப்படத்திலிருந்து மோகன புன்னகை இந்த பாடலோட நம்ம நிகழ்ச்சி நிறைவடைது. இது போன்ற நிகழ்ச்சியை நீங்க வார வாரம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சரேகமா தமிழ் என்று யூடியூப் சேனல்ல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யாரு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போய் பதிவு பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே ஹாசினி ஆன் சரேகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். யாகமும் யோகமும் சேர்ந்ததனாலே
செங்கலே நீயும் பிரியாதே, தியாகமும் யோகம் சேர்ந்ததனாலே செங்கலே நீயும் பிரியாதே, தேன் மலர் பூவும் நேரமிதே நிலவே